ஆச்சு ஐடியாஸ். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுத்தமான முறையில் அந்த டிஷ்ஷோட பேர் வந்து பானிபூரி. வாங்க பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பானிபூரி செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறேன், 3 டீஸ்பூன் மைதா, சாட் மசாலா 1 டீஸ்பூன், வெல்லம், இஞ்சி, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், 1 லெமன், சீரக பவுடர் 2 டீஸ்பூன், உப்பு, அதேமாதிரி புதினா, புளி கொஞ்சமாக, 2 உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிளகாத்தூள், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். முதல் ஸ்டெப்பாக பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மாவு பசைகிறதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ரவை, 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அதேமாரி கை சுடுற அளவுக்கு வார்ம் வாட்டரை போட்டு கெட்டியான டோவை நம்ம திரட்டிக்கணும். சாஃப்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் பூரி வந்து கிறிஸ்பாக இருக்கும். டைட்டான டோவாக ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து லாஸ்ட்டாக வந்து துணி போட்டு மூடிக்கணும். வார்ம் வாட்டர் போட்டு கெட்டியாக பிசைஞ்சிட்டோம். சாஃப்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து பூரி கிறிஸ்பாக இருக்கும். டைட்டான டோவாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே துணி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து டோவா ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து துணி போட்டு மூடிடணும். திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பியும் வந்து பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெய் தடவணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு திருப்பியும் வந்து நம்ம துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் பிசைஞ்சிட்டோம், திருப்பியும் வந்து எண்ணெய் தடவி வந்து துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். அடுத்தது வந்து பானிபூரிக்கான தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கைப்பிடி அளவு புதினா இலையை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி இலை உள்ளே போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், வெல்லம், கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இது வந்து திப்பி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வாயில் வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுத்தமான முறையில் பானிபூரிக்கான பானியை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ரெடி பண்ணோம்னா அடிக்கடி சாப்பிடணும் போல தோணும், அதான் நாம் இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம். அதை நல்லா அரைச்ச பிறகு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணியை நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இதில் வந்து 2 லிட்டர் அளவு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அதே மாதிரி சீரக பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து எலுமிச்சம்பழ சாறு நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். எலுமிச்சப்பழம் சாறு வந்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்தாச்சு, இந்த மாதிரி தண்ணி கலந்துக்குங்க. எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜாக இதுக்கான ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 உருளைக்கிழங்கை எடுத்து மசிய வச்சுக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து மசிச்சாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக சால்ட் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது பிசைஞ்சாச்சுன்னா ஸ்டஃப்பிங் ரெடி. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, அதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். பானிக்கான பானியும் ஸ்டஃப்பிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பானிபூரி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து பூரிக்கட்டையில் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இது வந்து ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் நம்ம உரிச்சி விட்டுடலாம். ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட வந்து
ரவை போட்டிருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் அது வந்து சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா நம்ம வந்து பாட்டில் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கட்டர் இல்லாததுனால பாட்டில் மூடி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் விரித்து விட்டுருங்க. ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வந்து கட்டர் இல்லாததுனால நாங்கள் வந்து பாட்டில் மூடி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பாட்டில் மூடி யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒன்றுன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்துடும் எல்லாம். திருப்பியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வந்து ஒன்றுனா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு, நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அமுங்காது, மேலே புஷுன்னு வரும். உடனே எடுக்காமல் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஆனதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க எவ்வளோ புஷு புஷுன்னு சூப்பராக வந்துருக்குன்ட்டு. நல்லா ப்ரௌன் கலர் ஆனவொன்னே எடுத்துடலாம். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து பானிபூரி ரெடி ஆயிடுச்சு, பானி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு, உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி பரிமாறுவதுன்னு பார்க்கலாம். பூரியில் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுருங்க. யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நம்ம பானிபூரி ஸ்டஃபிங், பானிபூரிக்கான தண்ணியெல்லாம் முதலே செஞ்சு வச்சுட்டோம்னா வந்தவுடனே பரிமாறலாம். முதலையே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஊறிடும். கடையில் ரோட் சைடில் சால்னால் வந்து சுத்தமாக இருக்காது. நம்ம வீட்டிலேயே அழகாக செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.